ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும். அது இல்லாமல் என்னோடய ஒர்க் அவுட் வெயிட் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து நான் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறையா வாங்கியிருக்கேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு, அண்டு இன்றைக்கி அதுதான் அந்த வீடியோ தான் என்னோடய எக்யூப்மெண்ட்ஸ் காட்டணும். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே, சின்ன வயசு மீன்ஸ் நான் ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, வீட்லேயே ஒரு ஜிம் வைக்கணும். அது எனக்கு மட்டும் இல்லை, ஜிம் போகிற எல்லாருக்குமே அந்த ஆசை கண்டிப்பாக ஒரு நாள் வரும். ஏன்னா நம்ம திடீர்னு ஒரு நாள் ஆர்வமாக போகலான் இருப்போம், அன்றைக்கி ஜிம் மாஸ்டர் வந்து அவர் ஜாலியாக இருக்கல, நீங்கள் எங்கேயாவது போயிடுவார், ஸோ ஜிம் க்ளோஸ்டாக இருக்கும். அப்படி இருக்கிறப்பெல்லாம் தோணும் நம்ம வீட்டில் ஒரு ஜிம் செட் பண்ணோம் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் நான் வந்து ஜிம் லைஃப் வந்து ஒரு லாஸ்ட், அதாவது அந்த அக்டோபர் போன வருஷம் அக்டோபர் வரைக்கும் நான் ஜிம் நல்லா ஆர்வமாக ஃபஸ்ட் இருந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த நவம்பர்லேருந்து சேனலுக்காக ஓட ஆரம்பிச்சேன்னு ட்ரெட்மில்ல ஓடுறத விட்டேன். ஸோ அதோட வெயிட் கெயினும் ஆகிட்டே இருந்தது. அது இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஹீட்டராக மாறிட்டேன். எப்படின்னா, வீடியோவுக்கு மட்டும் சாப்பிடாம அதுக்கப்புறமும் நைட் டைமில், லேட் நைட்டில், லைக் எடிட் பண்ணுற நைட் டைம் ஆயிடுச்சுன்னா 1:30 ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, ஃப்ரைட் ரைஸ் 1:30 ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்றது, 3 போய் பிரியாணி சாப்பிட்றது, அந்த மாதிரி நிறையா பண்ண என்ன ஆகிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி நான் ஜிம் ஒர்க் அவுட்ஸ்லாம் ஸ்டார்ட் போயிட்டு இருந்தால் கூட வெயிட் கெயின் ஆகிருக்காது. லைக் நார்மலாகவே எனக்கு வந்து வெயிட்டை ஒரு எப்படி சொல்கிறது, நார்மலான பர்சன் நான் பார்க்க நார்மலாக இருக்கும், பட் நான் வெயிட் அதிகமாக தான் இருப்பேன். இந்த மாதிரி பாடி டைப் தான் எனக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் சாப்பிடாம சாப்பிட அப்படியே ஸ்ட்ரெஸ் ஹீட்டரா மாதிரி வீடியோவுக்கு மட்டும் சாப்பிடாம நார்மலாகவும் சாப்பிட ஆரம்பிச்சு வெயிட் போட்டுருச்சு. என்னால் ஜிம்மும் போக முடியல, அப்படியே போயிட்டு இருந்தது. ஜிம் மெம்பர்ஷிப் நிறைய பேர் இருப்போமே, ஜிம் மெம்பர்ஷிப் கட்டிட்டு வேஸ்ட் ஆகுது, அதே மாதிரியே வேஸ்ட் ஆகிட்டே இருந்தது. என்னால் போக முடியல, ஷூட்டு நானே தான் எடிட் பண்ணுவேன். அப்போது எடிட் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்கேன், இப்போயும் நான் தான் பண்ணுவேன். பட் இருந்தாலும் இப்போ ஹெல்ப் பண்ண, நான் ஒர்க் அவுட் போகிற டைமில் ஏதாவது ஒர்க் ஏதாவது வேலைனா கோபி மணி அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அந்த டைமில் யாருமே இல்லாதனால நானே தான் ஒர்க் எடிட்டிங்கும் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி இருக்கனால என்னால் ஜிம் போக முடியல. இதெல்லாம் ஒரு எஸ்கியூஸ் தான், எனக்கே தெரியும், நான் எனக்காக சொல்லிக்கிட்ட எஸ்கியூசஸ். பட் அது இருக்கக்கூடாது, அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நான் வந்து லாஸ்ட்டு ஒரு 10 இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இந்த லாக்டவுனுக்கு ஒரு 3-4 முன்னாடி போய் வாங்கினேன். வாங்கிட்டு சரி ஓகே, இதுக்கு மேலேயும் நம்ம விட்டால் அவ்வளோதான் போயிடும், மொத்தமாக போயிடும். அது ஒரு ஸ்டேஜ் இருக்கும் பாடி வெயிட்டில், அதை தாண்டிடுச்சுன்னா குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது அதான் உண்மை. நான் சில பேர் சொல்லுவாங்க, இந்த 6 இதை பண்ண, 6 இதை பண்ணால் இப்படி ஆகிடும், 5 உங்களுக்கு நான் 6-pack வர வைக்கிறேன். கிடையவே கிடையாது, வாழ்க்கைக்கு சுத்தமாக கிடையாது. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக 6 கஷ்டப்படணும், அப்போனா தான் ஓரளவு ரிசல்ட் காட்டும். அது வந்து எனக்கு தோணிடுச்சு, அவள் தான் இதுக்கு மேலேயும் நீ எல்லாம், அதாவது ஒரு கால் வரும் பார்த்தீங்களா, அதான் ஒரு கால் வரும், இந்த பாடி வந்து நம்மகிட்ட சொல்லு இதுக்கு மேலே நீ தாங்காது, நீ அதுக்கேற்ற ஏதாவது ஒரு ரெமெடி பண்ணாதான் வேலைக்கு ஆகும், இல்லைனா முடிஞ்சிடும் அப்படின்னு. ஸோ அந்த கால் வந்துருச்சு. அது எப்போ வந்துச்சுன்னா, நம்ம பிரெட் சேலஞ்ச் வீடியோ பண்ணும்போது எனக்கு தோணிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வீடியோவை தவிர்த்து நான் சாப்பிட்றதை விட்டேன், நார்மலான ஃபுட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு. அதுவும் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பெயின் இருக்கும், செஸ்ட் அண்ட் ட்ரைசப்ஸ் போகிறேன்னா அத்தனை நாள் அந்தலாம் வலிக்கும், தூங்கும் போது வலிக்கும், அது ஒரு மாதிரி எப்படி சொல்ற, உங்களுக்கு ஒரு ட்ரக் மாதிரி அப்படியே அந்த பெயினே பார்த்தீங்கன்னா ஒரு போதை மாதிரி இருக்கும், வலிக்கும் அப்படியே அப்படியே திரும்பி பார்க்க அப்படியே செம்மையாக இருக்கும். அந்த பெயினெல்லாம் நான் மிஸ் பண்ணேன். ஸோ என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிருக்கிறப்ப தான் ஜிம் தெரிஞ்சு போச்சு. அவள் தான் இந்த வருஷமே எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிடும் போல, ஜிம் ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுச்சு. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஜிம் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. ஸோ நம்ம ஏன் பண்ணக்கூடாது ஜிம், வீட்டில் ஒரு ஜிம் ரொம்ப இல்லைனாலும் ஓரளவு, இதுவே பார்த்தீங்கன்னா நான் நினச்சதை விட அதிக காஸ்ட் ஆகிடுச்சு, நான் ஓரளவு தான் ஆகும் அப்படின்ற ஐடியாவில் போனேன். பட் நார்மல் பேசிக்காக எக்யூப்மெண்ட்ஸ்க்கே செம்ம ரேட் ஆகிடுச்சு. என்னோட 1 மெம்பர்ஷிப்போட அமௌண்ட் வந்து இதுக்கு ஆகிடுச்சு. அதுதான் இப்போ வந்து நான் வெயிட் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 10 பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உங்கள் பார்க்குற உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அது ஏன்னா 10 தான் பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இல்லை ஒரு 1 போனோம். பட் எனக்கு தெரியும், என்னோடய டிஷர்ட் நான் போடுறது போட்டது அதெல்லாம் வச்சு எனக்கு 10 ஒரு, ஏன்னா நான் ஆல்ரெடி இதை அதிகடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்றது தெரிஞ்சனால இது வந்து நம்ம இப்போ வந்து வெயிட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து இப்போ என்னென்ன ஃபஸ்ட் இங்கே மேட் மட்டும் செட் பண்ணிட்டு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்த்துட்டு இன்றைக்கி வந்து என்ன ஒர்க் அவுட் போட போகிறேன்னா, செஸ்டும் ட்ரைசப்ஸும் தான் போட போகிறேன் இன்றைக்கி. ஆக்சுவலாக மண்டே, ஆமாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம செஸ்ட்டும் ட்ரைசப்ஸும் உடைக்கிறோம், வாங்க. சோகே ஒரு சொல்லியாக செட் பண்ணியிருக்கேன், இதுதான் இப்போதைக்கு என்னோட குட்டி ட்ரீம் ஜிம் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன வாங்கியிருக்கேன்னா, பேசிக் இது இருந்தால் எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு நான் யோசிச்சு தான் வாங்கியிருக்கேன். லைக் எப்படின்னா எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் ராட் கிடையாது, ஒலிம்பியா ராட்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த ராட்டில் போடுறதுக்கும் நார்மலாக ஒரு ராட் இருக்கும்ல, அதில் போடுறதுக்கும் ஒலிம்பியா ராட்டில் போட்டு போட்டு பழகினவங்களுக்கு இதில் தான் போட தோணும். இட்ஸ் காஸ்ட் ஹெவி, பட் இருந்தும் இது தான் நமக்கு தேவை இப்போதைக்கு. ஸோ என்ன வாங்கியிருக்கேன்னா, 5 தம் பார்பிள் 2, அதுக்கப்புறம் 10 பார்பிள் 2, 6 ராடு, 4 ராடு, அப்புறம் 10 தம்பிள்ஸ் 2, அண்டு 12.5 தம்பிள்ஸ் 2, அதுக்கப்புறம் மேட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக், இதை வச்சு எல்லாமே நம்ம பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்சு. நான் ஏன்னா மோஸ்ட்லி
லைக் எனக்கு இந்த மிஷின்ஸில் போடுறத விட லைக் இந்த மாதிரி மேனுவலாக போடுறது தான் பிடிக்கும். அது இல்லாமல் அதுதான் ஒரு இப்படி போட்டே பழகிட்டேன். ஸோ அதனால தான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ரேட் வந்து லைக் இதோட ப்ரைஸஸ்லாம் எவ்வளோ இருக்கும்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் வாங்கியிருக்கேன் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன் உங்களை. ஸோ ஓகே, ஒரு வழியாக ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு. அதுவும் மூன் லைட்டில் ஒர்க் அவுட் போடுறதுன்றது வேறு லெவல் ஃபீலு. நம்ம டயர்ட் ஆகிட்டேன், இப்போ போய் குளிச்சுட்டு அண்ட் என்னோட போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் சாப்பிட்ணும். அதே மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் ஃபுல் டே டயட் என்ன எடுக்க போகிறேன், என்ன எடுப்பேன் ஃபுல் டே டயட்டு ஃபுல்லாக டயட் சாட் ஃபுல்லாகவே நான் வந்து வீடியோவாக பண்ணுறேன் கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க அண்டு போட முடியாமே இருந்தது. அதுக்கு பற்றி நான் டயட்டில் இருக்கணும்ல, அது இப்போ வந்து ஒரு 10 டேஸாக டயட்டில் இருக்கனால நான் கண்டிப்பாக அதை வந்து நான் போடுறேன். இப்போ வந்து நான் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி எடுத்தோடனேலாம் யாராலையும் போட முடியாது. நான் ரொம்ப நாளாக போட்டுகிட்டே இருக்கன்றனால சீக்கிரமாக அடாப்ட் ஆகிடுது பாடி. அண்ட் மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மசில் லாஸ் ஆகவே இல்லை எனக்கு. எனக்கு வந்து எப்படின்னா வெயிட் லாஸ் ஆகுறதுன்றத விட ஃபேட் லாஸ் ஆகிறது தான் பிடிக்கும். ஸோ என்னோட ஃபுட் இன் ஜிம் வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து தெரியும் கண்டிப்பாக. ஓ அதுலேயே சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து கார்டு ஷெடியூல் பண்ணுவாங்க என்னோட ஜிம்லன்னு. ஸோ அப்படி பண்ணி பண்ணி இக்னோர் மை ஹேர் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அப்போ தான் என்னோட முடியை பார்ப்பீங்க. ஏன்னா முடி வெட்டுறதுக்கு ஆள் இல்லை இப்போதைக்கு. வேணா மணியும் கோபியும் தான் என்னை முடி வெட்ட விடணும். பட் அந்த அது வந்து ஒரு தீய செயல் அப்படின்றதுனால தான் நான் அதை பண்ணாமல் இருக்கேன். முடி பரவாயில்ல, இன்னொரு 5 நாள் தானே லாக்டவுன் ஓப்பன் ஆனோன்னு வெட்டிக்கலான்னு. ஸோ அதுதான் அந்த ஷெடியூல் படி பண்ணி 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 எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறத விட ஃபேட் லாஸ் பண்ணுறது தான் பிடிக்கும். பாடி வெயிட் இருக்கிறத விட ஃபேட் அதிகமாக இருந்தால் தான் ஓவர் ப்ராப்ளம் என்கிட்ட. அதனால தான் எனக்கு மசில் வந்து நான் என்னதான் ஃபேட் எனக்கு பாடியில் ஆனாலும் மசில் வந்து லாஸ் ஆகவே இல்லை. ஸோ என்னால் திருப்பி நான் 1 வீக் போட்டோடனே பார்த்தீங்கன்னா மசில்ஸ்லாம் பம்பிங் ஆயிருக்கும். இப்போ நீ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இப்போயுமே வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக. பிகாஸ் மசில் வந்து பம்ப் ஆகிடும் உடனே. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பண்ண பாடி டப்பு டப்புன்னு பாடி வந்து பம்ப் ஆகிடும். அது இல்லாமல் இதை வந்து நான் 1 மந்த் மட்டும் எப்படியாவது பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நான் அதுக்குன்னு வீடியோ பண்ணாமல் இருக்க சான்ஸே இல்லை. நம்ம வந்து ஃபுட் வீடியோ கண்டிப்பாக பண்ணுவோம். லைக் எப்படின்னா அதை விட்டு மற்ற டைமில் நான் இந்த ஃபுட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன்.
கண்டிப்பாக பிரியாணி வேட்டை ஒன்று இருக்குது, நான் ஒரு ஹோட்டல் பார்த்து வச்சுருக்கேன் பக்கெட் பிரியாணி. டேய் இப்போ தான் ஒர்க் அவுட் போட்டு பிடிச்சே, இப்போ என்னடா பக்கெட் பிரியாணி பற்றி பேசல, அதோட நம்ம அதுதான் எப்பயுமே நம்ம. அதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வரும்னு கோபி சொல்கிறான், ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் என்ன வீடியோ பண்ணுவேன்றது எனக்கே தெரியாது. அன்றைக்கி நைட் வரைக்கும் டக்குன்னு முடிவு எடுக்கிறது தான், டக்குனு வீடியோ எடுக்கிறது தான், லைஃப் அப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஆனால் கண்டிப்பாக டெய்லி வீடியோஸ் வரப்போகுது, அதுதான் நான் சொல்லிக்கணும்னு வருவேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குமானு அது நமக்கு தெரியல, அது நம்ம கண்டென்ட் யோசிக்கிறத பொறுத்து. பட் ஆனால் டெய்லி வீடியோஸ் வரும் இன்னும் ஒரு 1 வீக் அப்புறம், அதாவது ஆமாம் 1 வீக் அப்புறம் டெய்லி வீடியோஸ் வரும். நான் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சோடனே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், ரிலாக்ஸாக சில்லாக இருக்கேன். ஸோ அப்புறம் என்ன, நீங்களும் சில்லாக இருங்க எப்பயுமே. ஸோ அப்புறம் என்ன, சீ யூ இன் அனதர் கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.